ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமான முறையில் எப்படி செடி வளர்க்குறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். வித்தியாசம்னா என்னென்னு யோசிக்கிறீங்க? மண் இல்லாமல் செடி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா வீட்டில் இதை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களாம் இந்த செடி வளராதான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சோம். ஆனால் கொஞ்ச நாள் போக போக நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இதில் ஒரு சுரைக்காய், ரெண்டு வெள்ளரிக்காய், ரெண்டு வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஒரு கொடி அவரை, இவ்வளோ செடி இப்போ எங்கள் அக்கா வச்சு ஓரளவு வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கேன் ஃபுல்லாமல் எப்போவுமே தண்ணி வச்சுருப்பாங்க. அதுமாரி இருக்குள்ள ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து வர ஒரு மோட்ரு வச்சுருப்பாங்க. மீன் தொட்டியெல்லாம் இருக்குள்ள அதுமாரி ஒரு மோட்ரு. இந்த கருப்பு கலர் ஒயர் வழியாக தான் அதுக்கு கரண்ட் போகும். லெஃப்ட் சைடில் ஒரு டியூப் போதில் அது வழியாக தான் அந்த மோட்டர்லேருந்து தண்ணி நம்ம செடிக்கெல்லாம் போகும். அந்த டியூப் வந்து அப்படியே கீழே வரி வரும், சுற்றி சுற்றி அப்படியே வந்து அதுக்குள்ள கருப்பு கலர் டியூப்பாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்டு, எங்கள் அப்பா எடுத்து காட்டுறாங்க பாருங்க. தண்ணி லைட்டாக சாடுது, அது உங்களுக்கு இருந்தது தான் சார்ந்த தண்ணி தான் இங்கே ஈரம் லைட்டாக அப்படியே வடிஞ்சு வருது. ஸோ இந்த தண்ணி அப்படியே இந்த பைப் வழியாக போய் ஒவ்வொரு செடியோட வேறு வேறு அப்படியே எல்லா செடியோட வேறே நினச்சிட்டே வரும். ஏதோ தெரியுது உங்களுக்கு தண்ணி, இந்த தண்ணி அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி அப்படியே ஓடாமல் நின்றாலும் செடிகள்லாம் அழிவிடும்வாங்க. இந்த தண்ணி அதனால அப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கும். இருக்கிறதே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கிறது தான் இந்த சுரக்காய் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நான் உங்களுக்கு அந்த வேரெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வேர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த தண்ணியெல்லாம் லாஸ்ட்டு அந்த டேங்க்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைப்னா அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சால் காட்டுறேன் சரியா, எவ்வளோ வேர் இருக்குது பார்த்தீங்களா. வெள்ளை கலரில் ஜம்முன்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வேர்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சுரைக்காய் செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப பூக்கவே இல்லைன்னு எங்கள் அப்பா ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூக்க மாட்டேங்கிட்டே தெரிலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு அப்புறம் அந்த பூ எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் செடி. இந்த வெள்ளரிக்காய் செடி இன்னும் பூக்கவே இல்லை. பூக்கலன்னா இப்படி பண்ணியே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா. வேறு என்ன பண்ணுறது, எப்படி பூக்க வைக்கிறதுன்னு எங்கள் பக்கம் தெரில. அதனால் இன்னும் வெள்ளரி செடி வச்சுருந்தா வைப்பாங்க. இது வெண்டைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது நோய் விழுந்துட்டு நாங்கள் எங்கள் தாத்தா பார்த்தீங்களா, ரெண்டும் ஒரேமாரி வச்சுருந்தான். இந்த செடி அப்படியே ஒரு மாதிரி வெள்ளையாக மஞ்சள் கலர் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. வேரில் அவங்களும் அழகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பேன், அதுக்கப்புறம் தூர போட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சுரைக்காய் செடியில் இருக்க முட்டை காட்டில் இப்போ தான் முட்டை வந்திருக்குது. இன்னும் பூவாட்டு வெளியில் இப்போ தான் லைட்டாக முட்டை ஒரு இலைக்கிலேயே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா, ஒரு இலைக்கு கீழே தான் முட்டை சின்ன காம்பு மாரி வந்திருக்குல்ல, அதுதான் முட்டை இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கைக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் சுரைக்காய் முட்டை. இது என்ன பூவாகி கிஞ்சி முடிச்சு காய்க்கும், காய் காய்ச்சலும் காய் காய்க்கும். அதை தான் அவங்களுக்கு வெளியில் காட்டுறேன். ஒவ்வொரு இலைக்கிலையும் மொட்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த சைடு போகிற கடையிலையும் மொட்டு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் எங்கள் அப்பா கொஞ்சம் அப்பாடா வளர்த்ததுக்கு ஏதோ மொட்டாச்சும் வந்திருக்கேன், இவ்வளோ நாள் மொட்டை கூட வைக்காமல் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெண்டைக்காய் செடி. அவங்க க்ளோஸ் அவுட்டை கொண்டு போய் காட்டேன் பார்த்தீங்களா, இதுவே மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது என்ன பூவாக விரியும், பூவாக விரிஞ்ச அப்புறம்தான் அதுலேருந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கும். ஒரு வெண்டைக்காய் செடி நோய் விழுந்துட்டுன்ட்டாங்க, அது வளரவே வளராதுன்ட்டாங்க. எங்கள் தாத்தாவுக்கு இந்த செடி அதேமாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வர்றதும் கஷ்டம்தாங்கிறாங்க எங்கள் தாத்தா. எங்கள் அப்பா அதெல்லாம் வளர்ந்துரும்ன்ட்டு நம்பிக்கையாக இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வெள்ளரிக்காய் செடி தான் சுத்தமாக பூ பூக்கிற மாதிரியே இல்லை. இது என்ன, எதுவும் விதையில் உள்ள ப்ராப்ளமாக இல்லை இதெல்லாம் செட் ஆகலன்னு எங்கள் அப்பா தான் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது. இது வந்து கொடி அவரையா ஃப்ரெண்ட்ஸ், கொடி மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். இது எந்த குறிப்பிட்ட சீசனில் தான் பூத்து காய் காய்க்குமா, அது எந்த சீசன் எங்கள் அப்பாவுக்கு தெரில. ஸோ இதுலேருந்து எப்போ காய் வரும் பூ பூக்குங்கிறது ஒன்றுமே டீட்டெயிலே எங்கள் அப்பாவுக்கு தெரில. சும்மா இருந்தாலும் அதையும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு பந்தெல்லாம் கட்டி விட்டுருக்கு. பூ பூத்து எல்லாம் காய் காய்ச்சிதுன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வெத்தலை கொடி, இதெல்லாம் தரையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே வச்சது.
ஆனால் இந்த வெத்தலை பாருங்கள் ஆப்ஷன்ஸ் மேலே வந்து வெயில் அடிக்கிறதுனால அந்த காங்கிரீட்டுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. அங்கே போனதும் அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி விழுந்தது. பாவம் இந்த செடி, இது ஒரு இது ஒரு துறைக்காத செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை பைப்பில் இருக்கிறதுலாம் வரலன்னா நம்ம மனசார்ந்ததுக்கு இதுலேருந்து ஒரு காய் பறிச்சிக்கலான்ட்டு இங்கே ஒரு சின்ன செடி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டும் அதேமாரி சுரைக்காய், இதுவும் அதேமாதிரி தான் பைப்பில் இருக்க வராமல் போச்சுன்னா இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு ரெண்டு காய் அந்த காயாச்சும் பறிச்சிக்கணுன்ட்டு தரையிலே ரெண்டு ரெண்டு வச்சு விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வர வாரத்தில் நம்ம இந்த செடிகளும் எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுரைக்காய் செடி தரையில் இருக்கிறதும் நல்லா வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதுமாதிரி புதினா செடி இருக்குல்லங்களே, குட்டியாக ஒரே ஒரு புதினா செடி இது வரைக்கும் பார்த்திங்களா? வீட்டுக்கு வாங்கின புதினாவை நிறையா வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வளர்ந்து.